வீட்டில் உள்ளங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டினோ போர்டு, யூனோ போர்டு எடுத்துக்கிற போகிறோம். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில், டாப் டு எண்ட், இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதனால் என்னென்ன யூஸ், நம்ம இதை எப்படி எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட்டில் நம்ம அடுத்து இதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு ஆர்டினோ பற்றி தெரிஞ்சதில்லை, ஆனால் நம்ம காலேஜில் எல்லா இடத்துலையும் வந்து ப்ரோக்ராம் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னென்ன இருக்கும், அது எப்படி எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபுல் டீட்டெயிலாக இந்த போர்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஐசியிலேருந்து போனோம் அப்படின்னா, இந்த ஐசியோட லெஃப்ட் சைடு பார்த்தா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அனலாக் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பவர் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் சைடு. இங்கிட்ட வந்து அனலாக் சிக்னல், இங்கிட்ட வந்து டிஜிட்டல் சிக்னல். இந்த ஐசி என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ப்ரோக்ராமபிள் ஐசி. நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐசியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கெப்பாசிட்டர். இது வந்து என்ன அப்படின்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்ம கொடுக்குற 12 வோல்ட்டை இங்கே வந்து ரெகுலேட் பண்ணி, சப்போஸ் ஆர்எம்எஸ் வேல்யூவோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஏதாச்சும் ஆகி இதில் வந்து அதிகப்படியான கரண்ட் வந்தாலும், வோல்டேஜ் வந்தாலும், இந்த ஐசி வந்து ரெகுலேட் பண்ணி இந்த ஐசி டேமேஜ் ஆக விடாமல் 12 வோல்ட் வந்து கொடுக்குறதுக்கு இது வந்து ரெகுலேட்டர் ஐசி. இந்த பின்னு, இந்த 6 பின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும், மவுஸ் கனெக்ட் பண்ணணும், கீபோர்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ். இந்த பட்டன் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த பட்டனோட பர்பஸ் ரீசெட் பண்ணுறதுக்கு. ப்ரோக்ராம் நம்ம உள்ளே எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டோட்டல் போர்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி தாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி என்ன பண்ணுது அப்படின்னா, இதுதான் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறதுக்குனாலும் சரி, சீக்வென்ட்லி ரன் பண்ணுறதுக்குனாலும் சரி, அவுட்புட் கொடுக்குறதுக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி தாங்க. சப்போஸ் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி போச்சு அப்படின்னா, எல்இடியோட 13th பின், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு இருக்கும், அந்த பின்னுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கும், அவுட்புட் பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பின்னு வந்து எரியாது, அப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த இதில் நம்மளுக்கு சப்ளை கொடுத்தோடனே நம்மளுக்கு எல்இடி பிளிங்க் ஆகலை அப்படின்னாலும் இந்த போர்டு வந்து போயிடும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதே மாதிரி இன்னொரு யூஎன்ஓ போர்டோ இல்லை மெகா போர்டோ நம்ம வந்து சீரியலாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான இந்த தான் இந்த போர்ட். இந்த க்ரீன் கலர் எல்இடி எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து போர்டு ப்ராப்பராக இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளிங்காக எரியிற எல்இடி ஆஃப் ஆயிரும், எரியவே செய்யாது. தென் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஐசியில் ப்ரோக்ராம் போட்டுட்டு நம்ம ஐசியை தனியாக எடுத்து ஒரு போர்டில் நம்மளால் செட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து இந்த சைனை வந்து நம்மளுக்கு வந்து பின்னை வந்து குறிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி போயிட்டு இந்த சீக்வன்ஸில் இப்படி சுற்றி வர்றதுக்கு தான் இந்த ஐசிக்கு இந்த அடையாளம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அடையாளத்தை வச்சு தான் நம்ம வந்து பின்னை வந்து சொல்ல முடியும், எங்கிட்டருந்து எங்கிட்டு போகுது அப்படின்னு. இந்த ஐசியை நம்ம துண்டாக எடுத்து நம்ம பண்ணியிருக்க பிசிபி போர்டிலையும் இதில் ப்ரோக்ராம் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஐசி. மொத்தம் இது வந்து 28 பின் ஐசி. இந்த சிம்பிள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம இதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி தெரியாது. இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிளுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்க பின்னு தான் ஃபஸ்ட்டு பின்னு. அப்படியே இதுக்கு மேலே லாஸ்ட்டில் இருக்கிற பின்னு தான் நம்மளுக்கு வந்து 28th பின்.
அப்படியே இந்த சைடில் போய் எப்படி வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். தென் முக்கியமானது, சப்ளை கொடுக்கறதுக்கு, ப்ரோக்ராம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு போர்ட்டு தான். இந்த யூஎஸ்பி போர்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ப்ரோக்ராம் போட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முக்கியமான பார்ட் இது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வயர்லெஸ்லேயும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும், வயர்லேயும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். வயர்லெஸ்ஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்எக்ஸ்டிஎக்ஸ் அப்படின்றதில் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, ஆர்எக்ஸ்டிஎக்ஸ் இந்த மாடியூலில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டோ ரிசீவர் சர்க்கியூட்டோ வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வயர்லெஸ்ஸில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இந்த பின்னை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சீரியல் கிளாக், அதாவது நார்மலாக ஒரு கிளாக் வந்து எப்படி போகும், இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஜென்ரேட் பண்ணுற கிளாக் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற சீரியல் கிளாக். அது கீழே இருக்கிற ரெண்டாவது ஹோல் என்ன அப்படின்னா, இது வந்து சீரியல் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா ஐடி இருக்கும், அதை எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.